வெளிவரும் வரதமே. ஜெர்மன் நாட்டை விட்டு நாங்கள் இன்னும் போகவே இல்லை, ஜெர்மன் நாட்டுக்குள்ளான்ட்டு இருக்கிறோம். இன்றைக்கு போக மாட்டேன் மட்டும் எங்களுக்கு வழியாக வழங்கிட்டுது. ஏன்டா கிணக்க பிள்ளையில் வந்து உஷாராக உற்சாகமாக ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வரிசையில் வந்து இப்போ ஒரு பச்சைக்கலர் சாரி கட்டி அப்படியே பல பல பலன்ட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஆள். ஐயோ, நடந்து வரைக்கும் போசலாம் பாருங்க. இப்படியா அம்மா அப்பா சொல்லிவிட்டவங்களா அப்படி நடந்து போய்க்குள்ள போச? தானாவே வருமா? தானாவே வருமா அல்லது என்ன கண்டோன வரும்? ஐயோ இல்லை. சரி, உங்களோட பேர்? சமீனா பால். சமீனா போல். சமீனா போல். கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆரம்பமாக ஒரு போட்டியில் பங்குபடணும் மட்டும் வந்திருக்கேன். என்ன போட்டிக்கு வந்தீங்க? நாட்டிய தாரக என்ற போட்டியில். இப்போ தான் எங்களுக்கு கலைக்கு சம்மந்தமாக ஒரு போட்டி வந்திருக்கு இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு. அப்போ இதில் பங்குபடணும் மட்டும் எனக்கு ஆசை. அப்போ ஜெர்மனில் வந்து நீங்கள் இந்த போட்டி நடக்கிற இந்த இடத்துல இருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கிறீங்களா? ஜெர்மனில் தான். நான் கொஞ்சம் தூரம். தூரம்னா எவ்வளோ தூரம்? ஒன்றரை மணித்தியாலம் இருக்கும். அதாவது பதட்டம் இல்லை, பதட்டம் இல்லையா அவளுக்கு, பயம் இல்லையா, நடுக்கம் இல்லையா, ஆனால் அந்த வெள்ளோனு மட்டும் ஆசை மட்டும் கொஞ்சம் இருக்காங்க. ஓகே, அந்த ஆசை கட்டாயம் இருக்கும். ஓ, அது இருக்கிறபடியே தான் அந்த முயற்சி இருக்கு. வெள்ளோனு மட்டும் அதான் எங்கடைய இது. என்ன அதான் அதான் எங்கடைய இது? அந்த வெள்ளோனு மட்டும் இது இருக்கல்லோ, அந்த அதை விட்டு நாங்கள் இதுக்குள்ளே போகக்கூடாது. அந்த அதைத்தான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறான்டா, என்ன பேருமா? சமீனா. சமீனா சொல்கிறேன், அந்த வெள்ளோனு மட்டும் இதை விட்டு அந்த வெள்ளக்கூடாதுன்ற அதுக்குள்ளே போகக்கூடாது. அதான் உங்களோட அந்த வாழ்க்கை தத்துவம். அப்படி நினைச்சா தான் கொஞ்சம் உசாதா இருக்கும் செய்யறது. கேளையா சமீனா. சமீனா, இந்த நான் இன்னொரு ஒரு எல்லார்டையும் கேட்குற மாதிரி உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இந்த பரதம்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரதம் கலை. பரதம்ன்றது கலைன்றதே எல்லாருக்கும் தெரியும். ஓகே, கலை. ஓகே, இந்த பரத கலையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் இந்த பரத கலை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் உங்களுக்கு? புனிதமானது, பக்தியானது. இது மூலமாக எங்களுக்கு இப்போ செயல் முறையெல்லாம் ஒரு வித்தியாசம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேடா, அது எனக்கு தெரியுது. ஓகே, இல்லை நான் கேட்குறது வந்து உங்களோட பரத கலையை நீங்கள் எப்படி உள்வாங்கிருக்கேன்? இப்போ அம்மான்னு சொன்னால் நான் ஓகே, என் அம்மா வந்து எனக்கு ஒரு உயிர் மாதிரி, என் அம்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி, என் அம்மாவோட சாப்பாடு எவ்வளோக்கு முக்கியம் கொடுக்குறோன்னா அதுக்கு நான் அதை அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பரத கலையை உங்களோட வாழ்க்கையில் எப்படி நினைக்கிறீங்க? என் அம்மா மாதிரி தான். ஓ, நான் சொன்ன மாதிரியே சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் சொல்லணும். ஏன், நான் எனக்கு அதான் அப்படி தான். நான் சின்னலேருந்து பழகிட்டு வரேன். அப்போ இது இல்லாமல் இருக்க முடியலை. நான் கண்டாலும் நாங்களும் ஆடணும்ன்ற தோணும். அப்போ அம்மாவோட சண்டை பிடிக்கிற மாதிரி பரதக்கலை சண்டை பிடிப்பீங்களா? அப்போ பரதக்கலைட்டு கேட்பீங்களா? வீக் வரும், ஆனால் விட்டது இல்லை. அப்பப்போ வரும். சரி சமீனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நாங்கள் அனைவரும் மிகவும் நலமாக இருக்கின்றோம். சமீனா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேருக்கு? முதல்ல தெரியல எனக்கு. தெரியல. எங்களோட அப்பாண்ட அப்பாவுக்கு வந்து சாமிநாதர் பேர். ஓகே, அவர் இறந்த பிறகு எனக்கு வச்ச பேர் சமீனா. சாமி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். வீட்டு எப்படி கூப்பிடுவாங்க அப்பா? சமீனா தான். சமீனா தான் கூப்பிடுவாங்க. அது ஏற்கனவே ஷோர்ட்டாக இருக்குது தானே, அப்புறம் அதை வெறியும் என்னென்று கட்டி ஏன் தேவையில்லாத விஷயம். சரி, நீங்கள் எத்தனை வயசில் வந்து டான்ஸ் வந்து கற்றுக்க தொடங்கினீங்க? நான் 4 வயசில் கற்று. 4 வயசில்? ரொம்பவே சின்ன வயசில். அப்போ அது வந்து அறியாத வயசுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அறிந்த வயசுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? 21. 21. அப்போ நீங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சிங்க, இல்லை நானாகவே விரும்பி எனக்கு வந்து பரதம் வேணும், நான் படிக்கணும், இதில் ஏதாச்சும் ஒரு கட்டத்துக்கு போகணும்னு, எத்தனை வயசில் கிட்டத்தட்ட நீங்களாவே முடிவெடுத்துறீங்க? 12-13. அதுவுமே ரொம்பவே சிறிது வயசு இல்லையா? ஆமாம் ஆமாம், 13 வயசுண்டா. இப்போ கிட்டத்தட்ட 9 வருடங்களாக நீங்களாக விரும்பி படித்து கொண்டிருக்கிறீங்கன்னு. அதுக்கு என்ன காரணம்? எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தோண வச்சுருக்கு, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு பரதத்துலேன்னு? இந்த அக்கா இருக்கிற ஒரு ஆள், அவங்க வந்து பரதநாட்டியம் கற்றுக்கொண்டுவாங்க. அவள் டீச்சராக இருக்கிறாள். அவையை பார்த்து பார்த்து சின்னலேருந்து அவையோடு தான் இருந்தது. ரோல் மாடலாக அவையை பார்த்து அவைய மாதிரி வரணும்ன்ட்டு.
போச்சே இதை யாரிடம் சொல்வேன் அடி.
சமீனா. இது ஒரு பாரதியாரோட ஒரு பாடல், ஆசை முகம். இந்த பாடல் எந்த ரீசனுக்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலா? சினிமாட்டிக் சாங் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதோட மீனிங்ஸா இல்லாட்டிக்கு அந்த தாளம் ரொம்ப சாஃப்டான சாஃப்டான சாங். அப்போ கூட பாவங்கள் பாவிக்கலாம். மீனிங்ஸ் அண்ட் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணன் ரொம்ப பிடிச்ச கடவுள். அந்த ஒரு காரணமே போதும். சரி, நாங்கள் நீங்கள் எப்படி ஆடினீங்களேங்கிற ஜட்ஜஸ்ட்டை கேட்கலாம். சமீனா, நீங்கள் வந்து நிற்கும் பொழுது பயந்து செய்வனோன்ற மாதிரி எனக்கு ஒரு பட்டுது மனதில். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலை போஸ்டில் இருந்த ஆசை முகம் மறந்து போச்சு. அங்கேயே உங்களை நிலை நாட்டிட்டீங்க. மிக அழகாக இருந்தது. வலுவூர் ஸ்டைலில் நல்லா ஆடிருந்தீங்க. அதே வழியில் அந்த உங்களுடைய பாத பேதங்கள், சாரி பேதமாவது, பிரம்மரியாவது, எதுவாக இருந்தாலும் அது உங்களோட உடலுக்கு நல்லா பொருந்தி இருந்தது. மிக அழகாகவே இருந்தது. உங்களுடைய ஒவ்வொரு பாவமும் நல்லா உணர்ந்து ரசித்து சிறப்பாக செய்திருந்தீர்கள். கண்ணில் தெரியுது ஒரு தோற்றம், நல்ல அழகாக அந்த பாவம் நல்லா உணர்ந்து செய்திருந்தீங்க. வண்ணப்படமும் இல்லை என்ற இடமும் ஒவ்வொரு படமாக தேடினதெல்லாம் மிக அழகாக இருந்தது. உங்களோட நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைவாக பொருந்தி இருந்தது. ஒரே ஒரு சின்ன மைனஸ், உங்களுடைய மேக்கப்பில் முகம் கண்ணுக்கு கொஞ்சம் கூட திட்டலாம், பொட்டு கொஞ்சம் ரைட்டாக தெரிஞ்சிருந்தால் இன்னும் பாவம் வெளியில் வந்திருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். ஆசை முகம் மறந்து போச்சே என்ற பாடல், இந்த இதே ஏன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டில் நானும் நினைச்சேன் எப்படி செய்வீங்களோ தெரியாது, என்னென்ன தயங்கி தயங்கி பேசியிருந்தீங்க. அப்புறம் நீங்கள் ஆட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெரி குட், சஞ்சாரி பாவம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீலிங்கு, அந்த ஸ்ருங்கார பாவம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ருங்கார பாவம் நீங்கள் செய்தது, அந்த பாவம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஆகாரிய அபிநயம், பட் கண்ணன் எப்படி நீங்கள் பிடிச்சிங்க? ஒரு போஸ்ட் பண்ணி காட்டுவீங்களா கண்ணன்? கரெக்ட. டான்ஸ் பண்ணுற நேரம் நீங்கள் ஒரு பாதப்பேதம் மாற்றி பிடிச்சிருந்தீங்க. ராமருக்கு செய்கிற அந்த சுவஸ்தி கடவும் பிடிச்சிருந்தீங்க. அதை கொஞ்சம் கவனிக்க வேணும். அப்புறம் தலைநக சந்திரப்புற சூரியப்புற, அது கொஞ்சம் என்னென்னா பாசிட்டிவாக சொல்கிறனாங்க. இருக்கிற தப்பையும் சுற்றி காட்ட வேணும். என்னென்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ண வேணும். சந்திரப்புற சூரியப்புற மாறி நீங்கள் வைக்க வேணும். கொஞ்சம் அதுலேயும் கவனம் செலுத்த வேணும். குட் லக் அம்மா. நன்றி. தேங்க்யூ டீச்சர். ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த ஃபேவரட் ரவுண்டில் ஃபேவரட் சாங்குக்கு ஆடிருக்கிறீங்க. ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க சொன்ன கிரிட்டிசிசமில் நீங்கள் வந்து மைண்டில் பாசிட்டிவாக நினைச்சு அடுத்த ரவுண்டுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி யோசிச்சு வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க.